ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒபிசிட்டி தாங்க. அது பெரியவங்களுக்கே ரொம்ப நிறையா இருக்குது. இப்போ வர குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்க. சீக்கிரமாக தொந்தி போட்டுடுறாங்க, ரொம்ப வெயிட் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு நடக்கிறதோ விளையாடுறதுக்கோ எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம டயட் மாதிரியெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாங்க. இருக்கிற ஃபுட் ஹேபிட்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றலாம். அதுவே வந்து அவங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தான ஒரு பாடியை கொடுக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எப்போவுமே வந்து பால் கொடுங்க. டெய்லியும் ரெண்டு தடவை கொடுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட்டு வந்து ஒரு நாளைக்கு ஒரு கப் அது குடிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸ்டு நட்ஸ், இந்த தான் நட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து மிக்ஸ்டு நட்ஸ் வாங்கி வச்சுட்டு அதில் பிஸ்தா, பாதாம், கேஷ்யூஸ், வால்நட், இது எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் மிக்ஸ்டாக கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக எனர்ஜி வந்து நல்லாவே கெயின் ஆகுங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய்ப்பால். தேங்காய்ப்பால் வந்து சில குழந்தைங்க டைரெக்டாக குடிப்பாங்க, சில குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க. அதனால் நம்ம வந்து சமைக்கும் போதே நம்ம குழந்தைங்களுக்கு தெரியாதுல நம்ம என்ன போட்டு சமைச்சிருக்கோன்னு. ஆப்பத்தில் தேங்காய்ப்பால் ஊற்றுறதோ இல்லைனா இடியாப்பம் பண்ணி அதில் கொடுக்கறதோ, அது பண்ணால் வயிற்றில் இருக்கிற புழுக்கள் கூட இல்லாமல் அவங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. முக்கியமாக வந்து ஆயில் தாங்க. நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் வந்து ரிஃபைண்டாக இல்லாமல் குழந்தைங்க நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், எண்ணெய் வந்து யாருக்கு தேவை யாருக்கு தேவையில்லை. கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கிறவங்களுக்கு தான் எண்ணெய் தேவையில்லை, ஆனால் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக எண்ணெய் தேவை. அதுவும் மிக்ஸ்டாக யூஸ் பண்ணுறது நல்லது. நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே வந்து சமையலுக்கு வந்து ஒலிவ் ஆயில் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணோன்னா குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கொடுக்குங்க. இது நம்மளால கண்டிப்பாக முடியும். குழந்தைங்கள டார்ச்சர் பண்ணி நீ இதை சாப்பிடு அதை சாப்பிடுங்கிறத விட நம்ம சமையலில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டோம்னாலே அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். நான் சமைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். நல்லெண்ணெய், கடல் எண்ணெய்னு சொல்லிவிட்டு அந்தந்த ரெசிபிக்கு ஏற்ற மாதிரி பொரியல் எல்லாமே மேக்ஸிமம் வந்து நான் இதில் தாங்க சமைப்பேன். தேங்காய் எண்ணெயில் சமைச்சிடும். பருப்பு எல்லாமே வந்து தேங்காய் எண்ணெயில் சமைச்சு முடிச்சுட்டு கடைசியில் வந்து நெய் ஊற்றி, அவங்க நெய் நான் ஊற்றுறப்போ வந்து சாப்பிட்றாங்களோ இல்லையோ தெரியல. அதனால் நான் ஃபுட்டு வந்து சமைக்கும் போதே பருப்பு வந்து தாளித்து கொட்டும் போதே நான் நெய்யில் வந்து தாளித்து கொட்டிடும். குழந்தைங்களுக்கு வந்து உருக்கின நெய் கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லதுங்க. நம்ம எப்போவுமே வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கும் போது எல்லாத்துலேருந்துமே நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஜங்க் ஃபுட்ஸை குறைச்சிக்க தான் முடியும், நம்ம ஜீரோவாக ஆக்கவே முடியாதுங்க. அதுக்கு பதிலாக சுண்டல் கொடுக்கறது ரொம்ப நல்லது. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சுண்டல் இருக்குது. குழந்தைங்க சுண்டலாக சாப்பிட்லன்னா வேக வச்சு சாலட்டில் மிக்ஸ் பண்ணி தரலாம், இல்லைன்னா நம்ம வந்து கிரேவியாக வச்சிடலாம் சப்பாத்திக்கு, பூரிக்கு, இல்லைன்னா ரைஸ்க்கு கூட. பெரிய கடலை, சின்ன கடலை, அந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கோ, இன்ஃபேக்ட் நம்ம புளிக்குழம்பு இல்லைன்னா நடக்கடலை போட்டு புளிக்குழம்பு அந்த மாதிரி என்ன இருக்கோ நம்ம அதெல்லாமே ட்ரை பண்ணலாங்க. ஏன்னா எப்படியாச்சும் ஒரு விதத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா, பாயில் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து முன்னாடி இருந்தே கொடுத்து பழக்கிட்டேன். நானும் வந்து சாப்பிடுவேன். நான் அதனால் என்ன பண்ணிட்டோன்னா, நான் குழம்பு வைக்கிறதுக்கோ இல்லை எதுக்காக இருந்தேன்னா, ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா வேறு வேறு சுண்டலை வந்து நான் பாயில் பண்ணி வடித்து நான் எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுருவேங்க. ஒரு தடவைக்கு புளிக்குழம்பு, கத்திரிக்காய் போட்டோ, இல்லைன்னா வந்து நம்ம பூரிக்கு சப்பாத்திக்கு கிரேவி பண்ணுறது, இல்லைனா சிக்கன் குழம்பு. நிறைய பேருக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால் சிக்கன் குழம்பு பண்ணுற மாதிரியோ சிக்கனுக்கு பதிலாக இந்த வெள்ளை சுண்டல் இந்த மாதிரி நான் போட்டுருவேன். அப்போ சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஈவினிங் டைமில் எந்த ஸ்நாக்ஸும் இல்லைன்னா நான் வேக வச்சு நான் வந்து எடுத்து வச்சுருக்க பார்த்தீங்களா ஃப்ரிட்ஜில், அதில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சு அதில் லைட்டாக வந்து சால்ட்டு பெப்பரும் போட்டுமே சாப்பிட்டுப்பாங்க. அடுத்தது ஃப்ரூட்ஸுங்க. ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்தா கூட சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எப்படியாவது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரூட்டாவது சாப்பிட வைக்கணும். அதில் முக்கியமாக வந்து வாழைப்பழம் வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஆப்பிள், இல்லை நம்ம சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து என்ன கிடைக்குதோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணுங்க. நம்ம அவங்க முன்னாடி சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஒரு பீஸ் ரெண்டு பீஸும் கொடுக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவங்களோட லஞ்ச் பாக்ஸில் எப்போவுமே ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இது எல்லாமே வந்து கஷ்டம்தான் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்க வைக்கிறதுக்கு, ஆனால் ட்ரை பண்ணி எப்படியாவது கொடுக்க வச்சிடலாம். ஃபைனலி நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப தேவையானது வந்து தண்ணி. தண்ணி வந்து குழந்தைங்க நிறைய குடிக்கணும். இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து தண்ணியே குடிக்கிறதுல அந்த லிப்ஸ் எல்லாம் ட்ரை ஆகி தண்ணி குடித்தாதான் ஒன்று வரும், ஒன்று போடணும், எல்லாமே டைஜஷன் சிஸ்டமில் நல்லா ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். நம்ம குழந்தைங்கள வந்து எப்போவுமே பார்த்துக்கணும், நல்லா ஒன்று போகிறாங்களா நல்லா ஆகி போகிறாங்களாங்கிறத பார்த்துக்கணும். அப்படி இருந்தாலே வந்து மோஷன் நல்லா போச்சுனாலே வந்து அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்க, நம்மளுக்கு வந்து பாதி பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் நிறைய தண்ணி குடிக்க வைக்கணுங்க. நல்லா வாஷ்ரூம் போகிறதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியம். குழந்தைங்க வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், இப்போ இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளாரியே இருக்காங்க, டிவி டிவியே பார்க்குறாங்க, எல்லாம் விளையாடுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் ஏர் உள்ள மாதிரி இல்லைனாலுமே மேக்ஸிமம் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்கள காரிடாரில் விளையாடுறாங்க. நம்ம வந்து பார்த்துக்கக்கூடிய விஷயம் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஹாஃப் அன் அவர் வந்து ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கிற மாதிரி வெளியில் போய் அந்த க்ளோஸ்டு சர்க்கிள்குள்ளாரி இருந்து அந்த ப்ரீத்தே பண்ணிவிட்டு இன்ஹேல் பண்ணிவிட்டு இல்லாமல்
இல்லாமல் வெளியில் போய் நல்ல காத்தோட்டமாக நல்லா ஓடி ஆடி விளையாடுற மாதிரி பார்த்துக்கணும். இதில் முக்கியமாக வந்து விளையாடணும், சைக்கிள் ஓட்டணும், ஹூலோ ஹூப் இருக்குது பார்த்திங்களா, இது ரொம்ப நல்லது. அது சின்னதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்க நிறையா பேர்த்துக்கு வந்து தொந்தி வருது, வயிறு வருது, அதாவது அந்த வயிறெல்லாம் வராமல் இருக்கிறது தான். அவங்க வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கணுங்கிறது கிடையாது, ஒல்லியாக ஸ்ட்ரக்சராக அந்த மாதிரி கிடையாது, அவங்க ஹெல்த்தியாக எப்படி இருக்காங்கங்கிறது நமக்கு முக்கியம். அது போக நம்ம அம்மாக்கள் அப்பாக்கள் ஆகிய நம்மளால் முடியவங்க மேக்ஸிமம் பிளாஸ்டிக்கை தவிர்க்கலாம். நம்ம ஒரு ஏஜ் குரூப்புக்கு அப்புறம் தான் இந்த பிளாஸ்டிக் உள்ளார வந்தோம். இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக்லேயே இருக்காங்க. நம்ம கொடுக்குற வாட்டர் பாட்டில், டிஃபன் பாக்ஸ் இதெல்லாமே பிளாஸ்டிக் இல்லாத மாதிரி பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.